தமிழ்நாடு அரசின் இன்னுயிர் காப்போம் எனும் திட்டத்தை வரும் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபராசக்தி மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளார். செங்கல்பட்டு ஆதிபராசக்தி மருத்துவமனையில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சாலை விபத்தில் சிக்கியவர்களின் உயிர்களை காக்கும் வகையில் இன்னுயிர் காப்போம் எனும் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 610 மருத்துவமனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 205 அரசு மருத்துவமனைகளும் 405 தனியார் மருத்துவமனைகளும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இன்னுயிர் காப்போம் திட்டத்தை வரும் 18ஆம் தேதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திட உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். விபத்துக்குள்ளானவர்களை உடனடியாக அடையாளம் காட்டி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கிற ஒரு மகத்தான ஒரு திட்டத்தையும் இதன் மூலம் தொடங்கி வைக்கிறார். எனவே தமிழகத்தில் ஒரு மிக முன்மாதிரியாய் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற வகையில் இந்த மகத்தான திட்டம் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனை வளாகத்தில் வருகிற 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது.